ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் டயல் பேட், கால் லாக், கான்டாக்ட் பேஜஸ் இதில் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை எப்படி தீமா செட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை தீமா செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை உங்கள் கேலரியில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் டயல் பேடை கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பர்சனலைஸ் செட்டிங்ஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டயல் பேட் பேக்ரவுண்ட், கால் லாக் பேக்ரவுண்ட், கான்டாக்ட் லிஸ்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதில் எல்லாத்தையுமே நம்மளுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை தீமாக செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ டயல் பேட் பேக்ரவுண்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் செலக்ட் பிக்சர் ஃப்ரம் கேலரி அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே கேலரியில் வச்சுருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே சேவ் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் டயல் பேட் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவோட இருக்கும். அதே மாதிரி கால் லாக் பேக்ரவுண்டையும் மாற்றிக்கலாம். கால் லாக் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரியில் இருந்து எந்த ஃபோட்டோவை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கால் லாக் பேக்ரவுண்டும் செட் ஆயிரும். அதே மாதிரி கான்டாக்ட் லிஸ்ட் பேக்ரவுண்டும் மாற்றிக்கலாம். இந்த தீமில் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ பிடிச்சிருக்கோ அதை அப்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோ, உங்கள் குழந்தைங்க ஃபோட்டோ எது வேணாலும் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ஹைஜீனிக் லுக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேலும் நல்ல வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.